ஸ்டே கொடுக்காத போது அவங்க பொதுச் செயலாளர் லெட்டர் போட அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, சட்டப்படி அது தப்பு. ஸோ எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற அண்ணாதிமுகவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. அவங்க இமீடியட்டாக ஒரு சிவில் ஷூட் போட்டு எங்கள் எலெக்ஷன் கமிஷன் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு, எங்களுக்கு தான் லெட்டர்லே கொடுத்துருக்கு, அப்படி இருக்கும்போது எங்களுடைய இதிலேருந்து அவங்கள விலக்கியாச்சு, பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலக்கியாச்சு, அவங்க எப்படி பொதுச் செயலாளர்னு அண்ணாதிமுகன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கணும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆர்கே நகரில் வந்து தினகரன் நின்று ஜெயிச்சிடறான்னு பாருங்களேன், பணம் கொடுக்காம இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டார். ஏன்னா அப்போ பணம் கொடுத்தாரு, ஓட்டு விழுந்தது. இப்போ ஃபுல் பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா போனதிலே பணம் கொடுக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. காங்கிரஸ் கழுதை வைந்து கட்டெழும்பான கதை. முதல்ல 60-65 சீட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 41 சீட்டு போன தடவை வாங்கினாங்க, அதில் 8 சீட்டோ 9 சீட்டு தான் ஜெயித்தாங்க. இப்போ அந்த கணக்கை வச்சுக்கிட்டு இப்போ 20 சீட்டை தான் கொடுப்பேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஒரு தேசிய கட்சி, ஒரு காலத்தில் வந்து நாட்டை ஆண்ட கட்சி, இப்படி 15 சீட்டு 20 சீட்டுக்கு இந்த திராவிட கட்சிகளோடு சேரணுமா? அதுக்கு ஒன்றுமே ஒரு தன்மானத்தை காப்பாற்றி ஒரு தனி வணியை நான் இது பண்ணி கமலஹாசன் போன்றவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நிற்பது தான் காங்கிரஸுக்கு நல்லது. 77-79களில் தங்கத்தின் விலை உயர்வு மத்திய அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கத்தையே வந்து ஆட்டி படைச்சு கவிழ்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தவர்கள்லாம் மன்ன போனாங்க, எம்ஜிஆர் உட்பட. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் வந்திருக்கிறது. பிஜேபி மேலே இந்த பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் இதில் உடனடியாக அதுவே ஒரு ஏமாற்று வேலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா நம்ம அரசியல் சட்டப்படி அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு பதில் சொல்கிறதுக்கு அரசியல் சட்டப்படி, இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோரில் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படிங்கிறத விசாரிப்பதற்காக 7 மெம்பர் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் அமைச்சிருக்காங்க. அவங்க இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விசாரணையின் முடிவில் தான் உள் ஒதுக்கீடு செல்லுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செல்லாதன்ட்டா அது முழு ஒதுக்கீடு பண்ணவே முடியாது. சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அமமுகவும் அதிமுகவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது, அதுக்கு சாத்தியம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதுக்கான சாத்தியம் இருக்கிறதா தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா அவர்கள் வெளியில் வந்தவுடனே அண்ணாதிமுக கூண்டோட காலி ஆயிரும், எல்லாரும் சசிகலா அவர்களை தேடி போயிடுவாங்கன்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனால் நடந்தது அதுக்கு முற்றும் மாறாக தான் நடந்திருக்கு. இதுவரை அண்ணாதிமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே, முக்கியமான பதவிகளில் இருக்கும் யாருமே சசிகலா அவர்களை போய் பார்க்கலை. அதனால் அண்ணாதிமுக சசிகலா அவர்களுக்கு பிறகு உடையும் என்ற கூற்று வந்து பொய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, சசிகலா அவர்களே ஒரு 3-4 பேர் பார்த்தாங்க. அந்த 3-4 பேரில் பார்த்ததில் ஒருத்தர் டிராஃபிக் ராமசாமி. அந்த டிராஃபிக் ராமசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு 7-8 ஃபோன் வந்தது வாங்க வாங்கன்னு, அதுக்கப்புறம்தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன ஒருத்தம், பார்த்தவர்கள் கூட தானாக வந்து பார்க்கல, அவங்கள வழியில் கூப்பிட்டு வழியை கூப்பிட்டு என்னையும் பார்க்க வராங்கங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் பார்த்துருக்குற மாதிரி தெரியுது. அதனால் அண்ணாதிமுக வந்து அமமுகவுடன் இணைக்குவதற்கான சாத்தியம் 1% கூட இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ சசிகலா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ராதிகா சரத்குமார், சரத்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் அவங்க நேரில் போய் பார்த்துருக்காங்க, இந்த சந்திப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராதிகாவும் சரத்குமார் அவங்க வந்து நேரில் போய் பார்த்துருக்காங்க. சரத்குமார் சொன்னார், கொரோனாவுக்காக குணமடைஞ்சதுக்காக போய் பார்த்தோன்னாரு. அப்படின்னா அதே சரத்குமார் வந்து கமலஹாசனை போய் பார்த்துருக்காரு. அது எதுக்கு? அது ஒரு அரசியல் சந்திப்பு தானே. ஸோ சசிகலா அவர்களை சந்தித்ததும் முழுக்க முழுக்க சரத்குமார் அவர்கள் அரசியல் சந்திப்பு. சரத்குமார் அவர்களுக்கு அரசியலில் பெரிய தாக்கம் ஏற்பட்டதாக தெரியலை. எந்த தொகுதியில் அவர் நின்னாலும் 1000 ஓட்டுக்கு கீழே தான் அவங்க கட்சிக்கு வருது. அதனால் சரத்குமாரை எந்த ஒரு கட்சியும் அவர் கட்சியை வந்து ஒரு பொருட்படுத்துகிறதா இல்லை. இவராக வந்து ஒவ்வொரு கட்சியாக போய் பார்த்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் சசிகலா அவர்களை பார்க்கிற அரசியல்வாதிகள் பார்க்குறதுக்கு முழு காரணமே தேர்தல் தமிழில் கூட்டணிக்கு பணம் கொடுக்குற ஒரு கலாச்சாரம் சசிகலா தான் ஆரம்பித்தாங்க. ஆக நமக்கு இந்த தேர்தலில் ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இயக்கத்தில் தான் போய் பார்க்குறாங்களே ஒழிய,
அவங்க உண்மையிலேயே சசிகலா அவர்கள் மீது ஒரு இதுலேயோ பாசத்துலேயோ பற்றலையோ அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு அரசியல்வாதியும் பார்ப்பதாக தெரியவில்லை. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து நிற்கும்போது 4% ஓட்டு வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 4% ஓட்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலே வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு இந்த தடவையும் இதே அளவு ஓட்டு பிரிஞ்சதுன்னா அது அதிமுகவுக்கு தானே நஷ்டமாக இருக்கும். அதிமுகவுக்கு வந்து அந்த 4% நஷ்டத்தை விட அவங்களோட சேர்ந்தாங்கன்னா அதிமுகங்கிற தனித்தன்மை போயிடுமே, அதுதான் அவங்க மெயினாக பார்க்கணும். அதிமுக இப்போ ஜெயிக்கணுங்கிற பிரச்சனையை விட எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கெல்லாம் தன்னுடைய தலைமையில் இருக்கும் அதிமுக அங்கே கூட்டணி சேர்ந்தால் அந்த சசிகலா அவர்கள் பக்கம் இந்த அதிமுக போய்விட வாய்ப்புண்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டு. அதிமுகவின் தனித்தன்மையை பாதுகாக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் எல்லாம் கூட்டணி யாரோட சேர்ந்திருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தானே சேர்ந்திருக்காங்க. பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் இவரையும் தான் இப்போ கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஓபிஎஸ்ஐயும் கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. இப்போ பிஜேபி வந்து இப்போ செய்திகள் வருது சசிகலாவையும் சேர்த்துக்கங்கன்னு சசிகலாவுக்கு பிஜேபி கேன்வாஸ் பண்ணுறதா ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அப்போ அந்த பத்திரிகை செய்தியை பார்க்கும்போது ஒன்று புலனாகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா ரிலீஸுக்கு மெயின் காரணமே வந்து பிஜேபியுடைய அரசியல் சதுரங்கம் தான். அரசியல் பிஜேபி தான் அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபி தூய்மையான கட்சி, லஞ்சம் வாங்காத கட்சின்லாம் ஒரு பேச்சு உண்டு. எதற்காக வந்து சசிகலாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? ஜெயிக்கிறதுக்கு தானா? சரி, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்க, எடியூரப்பா என்னென்ன உங்களுக்கு உதவி செஞ்சார், அதெல்லாம் பெரிய பெரிய கதைகள். அதை பேசினா மணிக்கணக்கில் போகும். ஒன்றே ஒன்று தெளிவாகுது, பிஜேபி சசிகலாவின் பக்கம் இருக்காங்க. ஏன் இருக்காங்கங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பண ரீதியாக பணம் கிடைச்சா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபியும் அப்படி சப்போர்ட் பண்ணாங்களான்னு தெரியலை. அதனால் அவங்க திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இவங்களை வந்து அவங்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்லுறவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய செய்கைகள்லாம் வெளிக்காட்டுது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுக தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. சரத்குமார் அவர்கள் வந்து சசிகலாவை சந்தித்ததுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனை போய் சந்திக்கிறாரு. இதில் வந்து மக்கள் நீதி மையம் அமமுகலாம் சேர்ந்து புதுசாக ஒரு மூன்றாவது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கமல்ஹாசனே வந்து ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், ஊழல் இல்லாததுன்னு ஊழலுக்கு எகென்ஸ்டாக தான் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அமமுகவோட போய் சேர முடியும்? அமமுக மேலே தான் பல குற்றச்சாட்டுகள், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்படி கமல்ஹாசன் அதை பற்றி பேசுகிறதுக்கே அவருக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அதுவும் சரத்குமாருக்கு தான் நான் சொன்னல, ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட கிடைக்கிறது இல்லை. அவர் அரசியலில் மிகப்பெரிய சக்தி கிடையாது. அதனால் கமல்ஹாசன் அமமுக எவங்க ஜெயித்தாலும் அந்த 4% 5 அதாவது அமமுகவோட சேர்ந்தால் கமல்ஹாசனுக்கு கிடைக்கிற அந்த 4%ம் கிடைக்காம போகும், அவ்வளோதான். ஏன்னா அவர்கள தூய்மையான அரசியலுங்கிறதுல தான் இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த இதையும் அவர் இழந்து விடுவார். அமமுகவை பொறுத்தவரை அவங்க இன்னும் ஒரு கிளியர் இதுக்கே வரல. இவர் வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறாரு தினகரன். அந்த பக்கம் பார்த்தா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் அதிமுகன்னு சொல்லி லெட்டர் பேடில் கையெழுத்து போடுறாங்க. குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு தனி கட்சி வச்சுக்கிறாங்க, அவங்கள பொதுச் செயலாளருங்கிறாங்க. அவங்க வந்து அதிமுக பொதுச் செயலாளர்னு லெட்டர் பேடில் கையெழுத்து போடுறாங்க. தன்னை வந்து விளக்குனது அதிமுகலேருந்து விளக்குனது, பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விளக்குனது செல்லாதுன்னு சொல்லி சசிகலா அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இவர்களை செல்ல இவங்களுக்கு அதிமுக இப்போ எடுத்த முடிவுக்கு ஸ்டே எதுவும் கொடுக்கலை. ஸ்டே கொடுக்காத போது அவங்க பொதுச் செயலாளர் லெட்டர் பேட அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, சட்டப்படி அது தப்பு. ஸோ அந்த எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற அதிமுகவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. அவங்க இமீடியட்டாக ஒரு சிவில் சூட் போட்டு எங்கள் எலெக்ஷன் கமிஷன் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு, எங்களுக்கு தான் லெட்டர்லே கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய இதிலேருந்து அவங்கள விலக்கியாச்சு, பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலக்கியாச்சு. அவங்க எப்படி பொதுச் செயலாளர்னு அதிமுகன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கணும். அதையும் இவங்க செய்யலை. ஆக அரசியல்வாதிகள் வந்து எது சட்டப்படியான நடவடிக்கைகள் எதையும் செய்யாததுனால தான் இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சசிகலா அவர்கள் அமமுகவோட தான் அவர் இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா தினகரன் அவருடைய அக்கா பையன், அவர் தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அதிமுக மாவட்டத்தில் சசிகலா அவர்கள் தலையிடாமல் இருந்தாலே அதிமுக ஓரளவு வாக்கு சதவீதத்தை நிச்சயம் கிடை வாங்கிடுவாங்க. இப்போ பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சசிகலா அவர்கள் அதிமுக லெட்டர் பேடை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே சட்ட ரீதியான எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது? சிவில் ஷூட் ஒன்று போடணும்னா அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு சிவில் ஷூட் போட்டு இன்ஜெக்ஷன் கேட்கணும். அந்த சிவில் ஷூட்டில் வந்து எப்படி உங்கள் இவங்க கட்சி தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்படி அங்கீகரிச்சிருக்காங்க,
அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து, ஸோ நாங்கள் தான் அஃபீஷியல் ஏடிஎம்கே எங்களுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து உங்களை நீக்கியாச்சு, அந்த ரெசொல்யூஷன் காப்பியெல்லாம் வச்சு இன்ஜெக்ஷன் இந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி வந்து சசிகலா அவர்கள் உபயோகிக்கக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண முடியாது. இல்லை, அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றமான இல்லை இல்லை, எல்லாமே சிவில் சூட்டு தானே, எல்லாமே சிவில் சம்பந்தமான வழக்குகள், அதில் எல்லாம் தண்டிக்கிறது ஒன்றும் கிடையாது, அவங்கள உபயோகிக்காமல் தடுத்து நிறுத்தலாம். இவங்களுக்குள்ள இருக்க அந்த உட்கட்சி பூசல் காரணமா இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து சலசலப்புகள் வந்து திமுகவோட வெற்றிக்கு வழிவகுக்குமா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா 4% அவங்க அமமுகவுக்கு போகுது, 4% அது உண்மையான வெற்றிங்கிறத நான் இது எடுத்துக்க முடியாது. ஏன்னா சவுத் சைடில் வந்து அவங்களுக்கு ஓட்டு அதிகம் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து சவுத் சைடில் அந்த எம்பி இதில் 200 ரூபா 300 ரூபா திருச்சியில் கொடுத்தாங்க, புதுக்கோட்டையில் கொடுத்தாங்க, ராம்நாட்லாம் கொடுத்தாங்க, பணம்லாம் கொடுத்தாங்க. ஸோ பணத்தின் மூலமாக வந்த ஓட்டை வந்து நம்ம உண்மையான ஓட்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆர்கே நகரில் வந்து வந்து தினகரன் நின்று ஜெயிச்சிடறான்னு பாருங்களேன், பணம் கொடுக்காமல் இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டார். ஏன்னா அப்போ பணம் கொடுத்தாரு, ஓட்டு விழுந்தது. இப்போ ஃபுல் பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா போனதிலே பணம் கொடுக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வாக்குக்கு பணத்துக்காக விழுந்த வாக்குகளாக தான் நம்ம கருதணுமே ஒழிய சொந்த செல்வாக்குக்காக விழுந்த வாக்குகளாக நம்ம கருத முடியாது. சரி, இப்போ வந்து மூன்றாவது அணி உருவாகிறதுல காங்கிரஸ்க்கும் பங்கு இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸும் வந்து மூன்றாவது அணியில் இணைஞ்சு திமுக ஓட்டு விலகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தொகுதி பங்கீடில் வந்து இழுபறி நிலவுது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் கழுதை வந்து கட்டெரும்பான கதை. முதல்ல 60-65 சீட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 41 சீட்டு போன தடவை வாங்கினாங்க, அதில் 8 சீட்டோ 9 சீட்டு தான் ஜெயித்தாங்க. இப்போ அந்த கணக்கை வச்சுக்கிட்டு இப்போ 20 சீட்டை தான் கொடுப்பேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஒரு தேசிய கட்சி, ஒரு காலத்தில் வந்து நாட்டை ஆண்ட கட்சி, இப்படி 15 சீட்டு 20 சீட்டுக்கு இந்த திராவிட கட்சிகளோட சேரணுமா? அதுக்கு ஒன்றும் ஒரு தன்மானத்தை காப்பாற்றி ஒரு தனி வணியாக ஆரம்பித்து பண்ணி கமலஹாசன் போன்றவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நிற்பது தான் காங்கிரஸுக்கு நல்லது. இல்லைன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 15 சீட்டு 20 சீட்டு நின்னாங்கன்னா காணாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 234 தொகுதியில் நீங்கள் 15 தொகுதி நின்னீங்கன்னா மீதி 219 தொகுதியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்னா உங்கள் கட்சியை விட்டு போயிடுவான். எதுக்கு கட்சியில் இருக்கான், தனக்கு ஒரு பதவி கிடைக்கும், எலெக்ஷனில் நிற்பாங்கன்னு. நீங்கள் 15 தொகுதியில் நின்னீங்கன்னா 234 தொகுதியிலோ 219 தொகுதியிலோ கட்சிக்காரன் எப்படி இருப்பான், பதவி இல்லாமல். அதனால் இந்த மாதிரி 10 சீட்டு 15 சீட்டு வாங்குறத விட 150-200 தொகுதின்னு நின்று தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு தன்மானத்தையாச்சும் காப்பாற்றிக்கிடலாம். அதை காங்கிரஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய, எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. ஆனால் அவங்க பெரிய கட்சியோட கூட்டணியிலிருந்து விலகி வந்து சின்ன கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா இப்போ கிடைக்கிற ஒரு 10 MLA சீட்டு கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எம்எல்ஏ சீட்டு கணக்கு இல்லை, ஓட்டல் டோட்டல் ஓட்டு. இந்த ஒரு தேர்தல் இதில் நீங்கள் தனியாக நின்று பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகம் வாங்கினீங்கன்னா அடுத்த தேர்தலில் திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு எண்ணிக்கையை கூட்டி கொடுப்பாங்க. இப்போ இதிலேயே வந்து நீங்கள் இந்தளவுக்கு 10 சீட்டு 15 சீட்டு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது வருங்காலத்தில் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால் தனியாக நில்லுங்க, வாக்கு சதவீதத்தை கூட்டி வாங்கி உங்களுடைய பலத்தை காமிங்க, அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பேரம் பேசுங்க. இப்போ காங்கிரஸ்க்கு இது ஒன்றும் முக்கியமான தேர்தல் இல்லை. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய 10 சீட்டு 15 சீட்டை வச்சு நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? இல்லை அதுக்கு ஒரு சீட்டு இல்லாமல் தோத்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை கொண்டு வாங்க, 18% 20% கொண்டு. ஏன்னா காங்கிரஸுக்குன்னு நிறைய ஓட்டு இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது, அதை அவங்க சரியாக கன்சால்டேட் பண்ணாமல் தான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் காங்கிரஸ் தங்களுடைய மரியாதை சுயமரியாதையை குறைவதாக நினைக்கும் பட்சத்தில் தனியாக நின்று வாக்கு சதவீதத்தை அதிகமாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் முதல்வர் வந்து நிறையா சலுகைகள் புதிய திட்டங்களை அறிவிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக ஓட்டாக மாறும். இப்போ லோன்களை தள்ளியாக ஸ்டாலின் எதை செய்வேன்னு சொல்கிறாரு, அது இவங்க உடனே செஞ்சிடறாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மத்தியிலெல்லாம் எல்லாம் பாஸ் போட்டாங்க, எல்லாத்துக்கும் ஸ்கூல்லெல்லாம் வந்து 1 வருஷம் லீவு, கொரோனாவை குறைச்சிட்டாங்க, இந்த மாதிரி பல அரசு ஊழியர்களுக்கு 60 வயசு ஆக்கிட்டாங்க, இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா திட்டங்களும் இந்த கூட்டுறவு வங்கி கடன்கள் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்ததுனால அந்தந்த திட்டம் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க, அந்தந்த திட்டத்தில் பயனடைந்தவர்கள் எல்லாம் நிச்சயம் ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து எம்பி தொகுதியில் அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த தொகுதியில் மிக அதிகமாக வாங்குவதற்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கங்கிறது சொல்ல முடியலை ஒழிய, நிச்சயம் வாக்கு சதவீதம் எம்பி சீட்டு தேர்தலை விட அதிகம் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இதே சூழ்நிலையில் பிஜேபி அரசாங்கம் மேலே பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகமாக உயர்த்திக்கிட்டே போகிறாங்க, கேஸ் விலை உயர்த்துறாங்கங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது, அதுவும் அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிங்கிறதுனால அந்த ஓட்டையும் அவங்க பாதிக்க முடியும். நிச்சயமாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பெட்ரோல் டீசல் விலை வந்து
92, 93 சொல்லி விலையேறிக்கிட்டு போகுது. எந்த வித நடவடிக்கையும் பிஜேபி அரசாங்கம் எடுப்பதாக தெரியவில்லை. இது வந்து ஒரு காலத்தில் 1980 ஜனதா கட்சிங்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஜனதா கட்சின்னு எம்ஜிஆர் போய் 79 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க. இந்திரா காந்தி தோற்ற 77 இந்த 79 தங்கம் விலை வந்து மிக 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 அதிகமாக போச்சு. அதனுடைய விளைவு ஜனதா கட்சியோட கூட்டணி வச்ச எம்ஜிஆரையும் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். 39 பாராளுமன்ற தொகுதியில் 2 தான் ஜெயித்தார். 40 பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளில் 2 தான் எம்ஜிஆரை ஜெயித்தார். காரணம், தங்கத்தின் விலை உயர்வு. 77, 79 தங்கத்தின் விலை உயர்வு மத்திய அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கத்தையே வந்து ஆட்டி படைச்சு கவிழ்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தவர்கள்லாம் மன்னக்க போனாங்க எம்ஜிஆர் உட்பட. அப்படி ஒரு சூழ்நிலை இன்று நாட்டிலே வந்திருக்கிறது. பிஜேபி மேலே அந்த பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் இதில் உடனடியாக ஜிஎஸ்டி முறையை வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு கொண்டு வந்து பழைய அளவுக்கு இதை குறைக்கணும். 60% வரியை விட்டு போட்டு நாட்டு மக்களை வந்து இன்றைக்கி இப்போ பெட்ரோல் டீசல் விலை கூடுச்சுன்னா அனைத்து விலைவாசிகளும் உயர்வுங்கிறோம். காய்கறிகள் மற்ற பொருட்கள் எல்லாம் இது பிஜேபி எப்படி இவ்வளோ விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் கேஸ் உள்பட அத்தனையும் போயிருக்கு. இதெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி சேரும் கட்சிகளினுடைய ஓட்டு இதையும் பாதிக்கும், அதிமுகவை நிச்சயம் பாதிக்கும். அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி பெட்ரோல் கேஸ் விலையை உயர்த்தாவிட்டால் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்த அத்தனை கட்சிகளும் ஓட்டு சதவீதத்தை இழக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சார், இப்போ வந்து பாமகவுக்கு வந்து இடஒதுக்கீடுல உள்ளி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டை வந்து அவங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கனாலும் மற்ற சமூகத்துக்கிட்ட இவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? இல்லை, நீங்கள் இந்த உள் ஒதுக்கீடு இருக்க இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடு அதுவே ஒரு ஏமாற்று வேலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா நம்ம அரசியல் சட்டப்படி அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு பதில் சொல்கிறதுக்கு அரசியல் சட்டப்படி, இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோரில் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படிங்கிறத விசாரிப்பதற்காக 7 மெம்பர் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் அமைச்சிருக்காங்க. அவங்க இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விசாரணையின் முடிவில் தான் உள் ஒதுக்கீடு செல்லுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செல்லாதுன்ட்டா அது உள் ஒதுக்கீடு பண்ணவே முடியாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம். மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்களுக்கு ஜாதி வயசில் நாங்கள் உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னு சொல்லி எலெக்ஷன் டைமில் அந்தந்த மக்களுடைய ஓட்டை வாங்கலாம்னு பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எம்பி எலெக்ஷன் வரும்போது சீட்டு பேசும்போது எம்பி இது தோத்துட்டா, இவர் அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டு கிடைக்கலன்னா எம்பியில் தோத்துட்டாருன்னா ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நாங்கள் எம்எல்ஏ சீட்டில் குறைச்சிக்கிறோம்னு அப்போவே பேரம் பேசிட்டாங்க. இப்போ 23 தொகுதி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 23 தொகுதிங்கிறது ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம். அது எதுக்காக பேசுனாங்க? அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக. இல்லை, வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டதுனால நாங்கள் 23% சீட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி ஏமாத்துறாங்களே ஒழிய, உள் ஒதுக்கீடுங்கிறது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு விசாரணையிலேயே இருக்குது. அது போட்டாலும் அது செல்லாது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கமிட்டி, குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. குலசேகரன் கமிட்டியில் போட்டே வரல. ஆகவே எலெக்ஷனை காமிச்சு அந்தந்த ஜாதி மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உள் ஒதுக்கீடு. உள் ஒதுக்கீடை யாரும் நம்பாதீங்க, அந்தந்த ஜாதி மக்கள் நம்பாதீங்க. இது நிரந்தரம் அல்ல, இது சுப்ரீம் கோர்ட்டு விசாரணையில் இருக்குது, யாருக்கும் அதை பற்றி தெரியாது. அதனால் உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு சட்டம் இதை கொண்டு வந்திருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் இதுதான். இப்போ சிறுபான்மையினருக்கான ஒதுக்கீடில் பெண்களுக்கான உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த உள் ஒதுக்கீடுலாம் தமிழக அரசு சார்பில் செல்லுபடி ஆகுதுங்க பட்சத்தில் இதுவும் செல்லுபடி ஆகக்கூடியதான். உள் ஒதுக்கீடு பூரா செல்லுபடி ஆகுமாங்கிறதுக்காகத்தான் இந்த 7 மெம்பர் பெஞ்ச் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இது நடைமுறை, அது வரைக்கும் இது வந்து அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்காரு இது தற்காலிக அரேஞ்ச்மெண்ட்டு தான். அவர் சொன்னது வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும், அது வரைக்கும் தற்காலிகம்னு சொல்லுவாங்க. அது அந்த தற்காலிகம்ங்கிறது வந்து எதை வச்சுனா சுப்ரீம் கோர்ட் இதை வச்சு தான். 7 மெம்பர் பெஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது உள் ஒதுக்கீடு செல்லாதுன்ட்டு அந்த சட்டம்லாம் காணாமல் போயிடும். அது அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும். எலெக்ஷனை வச்சு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும், அதுதான். எம்பிக்காக நான் இப்போ அன்புமணி ராமதாஸ் எம்பிக்காக நான் 23 சீட்டு குறைச்சி வாங்கிட்டேன்னு சொன்னால் அது சுயநலமாக தெரியும். அதனால் வன்னியர் ஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதனால் கொண்டு வரோம்
அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதனால் அந்த இப்போ இடஒதுக்கீடு சட்டம் சுப்ரீம் கோர்ட் வர்ற வரை நிற்குமா நிற்காதாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதை வந்து அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையை ஒழிய அந்த எந்த ஜாதி மக்களும் அதை நம்பாதீங்க. இது நிரந்தரமான இது இல்லை. சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைத்தால்தான் அதுக்கு வந்து உயிர் வரும். சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்க நான் சட்ட இதை வச்சு சொல்கிறேன், வாய்ப்பு மிகவும் குறைவு. அரசியல்வாதிகள் கேம் உள்ள விளையாடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் தகுதியின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நம்பி ஓட்டி போடாதீங்க. காரணம் இது நிரந்தரம் அல்ல, இது தேர்தல் காலத்து விளம்பரம். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து எடுத்துக்கு மிக்க நன்றி சார்.